பேசுனேன். ஸோ இந்த டூர் உங்களை கூப்பிட்டு போனதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வாங்கினதுலேருந்து எல்லாரையும் ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகிறோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு அப்படின்னு நாங்கள் விசிட் பண்ணோம். உங்களால் விசிட் பண்ண முடியாது இத்தனை பேர், அதனால் உங்களுக்காகவே இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். சுட்டு ஏசி ஆன் பண்ணால் ரொம்ப காஸ்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த மொட்டை மாடி இருக்க கார் தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த கார் வாங்க மாடி பண்ணால் க்ளோஸ் ஆகும். இது எப்படி ஓப்பன் பண்ணாதுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோ மறந்து போச்சுங்க. நாங்கள் எப்போவுமே இந்த கார் புக் பண்ணதுலேருந்து நம்ம கார் நம்ம காருன்னு கார் பின்னாடி போயிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா மாசட்டி லிவிஸ்டான ஒரு காரு, அதில் இந்த மாதிரி ஒரு கண்ணு வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இருக்கு. அதான் இது எதுக்கு வச்சுருக்காங்க மேம்? ஓப்பன் பண்ணிட்டியா? அண்ணாவோட குட்டி பாப்பா வந்து கை வச்சிச்சு டோரில், தெரியாமல் நான் மூடிச்சேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா கைக்கு எதுவும் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் கொஞ்சம் சாஃப்டாக வந்துட்டு வாங்கி தருது. அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போதைக்கு சைல்டு சேஃப்டி ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து 4 ஸ்டார் வச்சு திருப்பி தருகிறேன். புடுங்கிக்கிச்சு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் காரோட டூர். நான் எதனால் இந்த கார் சூஸ் பண்ணேன், என்னென்னலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த கார் இன்டீரியர்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நிறைய கார் ஷோரூம் போயிட்டே இருந்தால் உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் இந்தியன் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் மஹேந்திரா டாட்டாவில் வந்து நாங்கள் வந்துட்டு கரெக்டாக நேரோ டவுன் பண்ணி இந்த கார் எடுத்தது. அண்ட் ஃபஸ்ட்டு காரோட எக்ஸ்டீரியர் பற்றி சொல்லணுன்னா ராஜ் உனக்கு பிடிச்சிருந்துச்சில்ல? ஓகே, எனக்கு ஓகே. ஓகேவா? இவர் வந்து கியா வாங்கணும்னு இருந்தாரு. ரீசன் என்னன்னா ஏமா வந்து இந்தியன் கார் தான் வாங்கணும் அப்படின்னு இருந்தா, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சேஃப்டி ரேட்டிங் மெயினாக பார்த்தது. ஸோ அது வந்து இந்த காரில் அதிகமாக இருக்குது. சேஃப்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. டாடா பஞ்ச், டாடா நெக்ஸான், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சு. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் லுக், எனக்கு இந்த லைட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே அந்த பல்லு மாதிரி அழகாக இருந்துச்சு. ஆமாம், டிஆர்எல் அது நல்லா இருந்துச்சு லுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற வெஹிக்கலை பார்க்கல, நம்ம ஒயிட் கலரில் பார்த்த மாதிரி இருக்குது எல்லோரும் பார்த்து. ஆமாம், இது ஒயிட் கலரில் இந்த மாதிரி இருந்துச்சு. என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். காரோட பேர்னட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் மேஸ் எங்கள் வீட்டில் யார்ட்டும் கார் இல்லைன்னு நாங்களும் ஓட்டினது இல்லை. இந்த பேர்னட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளேருந்து பார்க்கும்போது லைட்டாக வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கியாலெல்லாம் அந்த மாதிரி இல்லை. அண்ட் இன்னொன்று ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ஸ்க்ராச் ஒன்று விழுந்துருக்கு இங்கே. ராஜுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த காரோட பேக் பிடிக்கல. மெயினாக ராஜுக்கு பிடிக்கல, எனக்கு கூட கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு இந்த இது இருக்கும் தெரியுமா, பைபாஸில் போயிட்டுக்கும் கார். நாங்கள் எப்போவுமே இந்த கார் புக் பண்ணதுலேருந்து நம்ம கார் நம்ம காருன்னு கார் பின்னாடி போயிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா மாசட்டி லிவிஸ்டான ஒரு காரு, அதில் இந்த மாதிரி ஒரு கண்ணு வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இருக்குது. அதனால எங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ராஜேஷ் நைட்டில் நல்லா இருக்கு அந்த. ஆமாம், ஏன்னா ரெண்டு கண்ணு. அது வந்து இந்த W8 வேரியண்ட்ல மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கு. ஆமாம், இதில் W6னா உங்களுக்கு இந்த பாதி தான் வந்து எரியுது. எனக்கு தெரியல, பாதி கொடுத்துட்டு பாதி வாங்குவீங்க. ஓகே, ஸோ கார் உள்ள பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு நான் இப்போ தான் தொடச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு. அதனால துண்டும் கையுமா இருக்கேன். W8 ஆட்டோ ஷிஃப்ட். ஓகே, அண்ட் கார் ஒரு இன்டீரியர் இது இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். டயர், ஆமாம், டயரை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா W8 வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்னடா சொல்லுவாங்க, டைமண்ட் கட் அலாய் வீல். அதனால அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா 17 inch வந்து கொடுத்துருந்தாங்களாம், இப்போ வந்து கம்மியாகிட்டாங்க. ஒரு விஷயம் மட்டும் இந்த மஹேந்திரா காரங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து போக போக அப்கிரேட் பண்ணிட்டே போவாங்க, நீங்கள் ஏங்க டவுன் பண்ணிட்டே போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டீரியர், உள்ளே வாருங்கள். Thank you.
ஓகே. ஸோ உள்ளே வந்தோம்னா நான் எப்பவுமே இந்த சீட்டில் தான் உட்கார வேண்டியிருக்கு. ஒரு வாட்டி கூட இந்த இந்த கார் ஓட்டினது இல்லை. ஸோ லாக் பண்ணிடுவோம். இன்னும் லாக் பண்ண கற்றுக்கலங்க. இப்போ கூட லாக் டோர் ஓப்பனாக இருக்கா, அந்த டோர் ஓப்பனாக இருக்கு போல். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது எல்லா வகையான கார்லேயும் இருக்கும். மெயினாக நமக்கு முக்கியமான விஷயங்கள் வந்து மேக்கப் போடுறது. ஸோ இது திறந்தோன்னு மேலே லைட் இருக்குது பார்த்தீங்களா. இது நான் திருப்பி தரகிறேன், புடுங்கிக்கிச்சு. சரி இரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் போடுற இடத்த இந்த இடத்த மட்டும் திறந்தோன்னா இங்கே லைட் எரியும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், ஓகே. ஆக்சுவலி கார் நிறுத்திக்கிட்டே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏசி ஆன் பண்ணால் ரொம்ப காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. நானே பெருசாக காரை வெளியே எடுக்கல, ஏன்னா பெட்ரோல் பார்த்திங்கன்னா 10 தான் மைலேஜ் தருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து ஒன்று இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து வெயிலுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் அதை தாண்டி லைட்டு ஒன்று வந்து இந்த சைடு அமுக்குனா இந்த சைடு எரியும். இப்போ சென்டர் அமுக்கி இருக்குமா, இது இந்த சைடுக்கு, இது இந்த சைடுக்கு, இது போத் சைடுக்கு. அண்ட் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி டச் பண்ணா இந்த இடத்துல வந்து காகிள் ஓப்பன் பண்ணுறேன். நானே பார்க்கலையே. அட, இப்படி டச் பண்ணா சரி கண்ணாடி வச்சுக்கலாமா தானே வைக்கிறதுக்கு. ஆமா, இனிமே வாங்கினா வைப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த மொட்டை மாடி இருக்க கார் தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த கார் வாங்கினது. மெயினாக பஞ்சு வேணாம் சொன்னதுக்கு ரீசன் அதுதான். இதை பார்த்தீங்கன்னா அதை தெரியல, இப்படி மூடிட்டு இப்படி திறந்தீங்கன்னா கண்ணாடி இப்படி பண்ணீங்கன்னா ஏருக்காக ஓப்பன் ஆகுமா, இப்படி பண்ணா க்ளோஸ் ஆகும். இது எப்படி ஓப்பன் பண்ணாதுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோ மறந்து போச்சுங்க. ஏத்து ஓப்பன் ஆச்சு. ஆ, ஏ ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. பங்கு 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 மொட்டை மாடி பங்கு. இது எப்படி அப்படியே ஏற முடியுமா? எப்பா அடியா. ஸோ இதுக்காக தான் மெயினாக அந்த காரே வாங்கினது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப முக்கியமான இடம். இதுதான் சாப்பிட்றதுக்கு முக்கியமான இடம் இல்லை, வேறு ஆம் ரெஸ்ட். அது ஆம் ரெஸ்ட் ஓப்பன் பண்ணால் ஸ்டோரேஜ் இருக்கும், இதெல்லாம் உனக்கு தெரிய மாட்டுது. ஸ்டோரேஜ் இருக்காங்க, சாப்பிட்றதுக்கான முக்கியமான இடம்ன்றியே. ஆமாம், சாப்பிட்றது வேணா இங்கே வச்சு க்ளோஸ் பண்ண, அது இருக்கட்டும் கொஞ்ச நேரம் காற்று வர்றதுக்கு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் துடைக்கிற துணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோன் அது இதுன்னு வச்சுப்போம். அண்ட் இந்த இடம் இதில் பார்த்தீங்கன்னா மேக்கப் திங்ஸ் இன்னும் சாப்பிட்ற ஐட்டங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வேணால் டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம் சாப்பிட்டு வாய் துடைக்கிறதுக்கு. எப்போ பாரு சாப்பாடு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் வைக்கிறது. இருங்க 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 இருங்க, ஏன் ஓடுறீங்க? இது வந்து ஒரு வந்து பேக்கில் வந்து கார் வந்தால் கூட அந்த லைட் நான் சொல்றேன். ஆக்சுவலி இந்த ரியர் வியூ மிரர்ல என்னன்னா பேக்ல வந்து லைட் அடிக்குதுன்னா கூட அந்த லைட் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாம கட் பண்ணி கொடுக்குது கரெக்டா. அண்ட் இந்த கார் வாங்கினதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா சேஃப்டி தான். நான் ஆல்ரெடி சொன்ன மூணு கார், நெக்ஸான், பஞ்சு, அதுக்கப்புறம் இந்த கார், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி அதிகமா இருக்கு. மெயின் அந்த டாப் ஹேண்ட்ல மட்டும் ஏர் பேக்ஸ் வந்து 6 இருக்கா. ஸோ இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், ஃப்ரெண்டில் எனக்கு ஒரு ஏர் பேக்கு, அப்புறம் வந்து டிரைவருக்கு ஒரு ஏர் பேக்கு. அண்ட் கார் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ஏர் பேக் போட்டிருக்கோம். சைடில் அதோ இங்கே ஒன்று, அந்த அதே மாதிரி பின்னாடி சீட்லேயுமே ஏர் பேக் இருக்குது. ஆமாம், ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ W6 இந்த மாதிரி எடுத்தோம்னா ரெண்டு ஏர் பேக் தான். அதனால நாங்கள் டாப் ஹெண்ட் எடுத்தால் சரி, அப்போ தான் சேஃப்டியாக இருக்கும்னு நிறைய வந்துட்டு ட்ராவல் பண்ணி பண்ணி அதாவது கொஞ்சம் அழுக்காக இருக்குது. இந்த பெடல் வந்து குரோமில் பார்த்த மாதிரி இருக்குது, குரோம் ஃபினிஷில். பட் இப்போ பார்த்தா இந்த மாதிரி இருக்குது, எங்களுக்கே அது ஒரு டவுட்டு தான். அண்ட் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. இன்னும் நாங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே போடல, கார் இப்படி தான் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் வரும். அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் வச்சுருக்கோம். இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு லெதர் சீட்டு வந்து ஒயிட்டாக கொடுத்துருக்காங்க. சீட் கம்ஃபர்ட்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் அதை தாண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடு அழுத்துனா இப்படி படுக்கலாமாம்மா. அண்ட் அதே மாதிரி வந்து சீட்டு கீழே இது பண்ணால் சீட்டு முன்னாடி பின்னாடி தள்ளலாமா, இதெல்லாம் இதில் இருக்குது. அண்ட் இது எதுக்குடா தண்ணி வைக்கிறதுக்கா? கப் ஹோல்டர். தண்ணி வைக்கிறது தானே? தண்ணி வைக்க முடியாது, மேபி ஏதாவது குட்டியாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஃபோன் வைக்கிறது, ஃபோன் சார்ஜர் இருக்குது. அண்ட் இவங்ககிட்ட வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லை. அண்ட் இது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சு பாரு, அதை வைக்க முடியாது. அது வைக்க முடியாது தான். அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்கில் வந்து இந்த மாதிரி வந்து கியர் வந்து கொடுத்துருக்காங்க ஹில் சைட் போகும்போது. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா லெதர் ரைடில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸான் அண்ட் டாட்டா பஞ்சில் அந்த மாதிரி கிடையாது, ஃபுல்லாக பிளாஸ்டிக்கே இருந்துச்சு. அண்ட் இந்த இடம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லேயே வந்து மூணு ஏதோ இருக்காமே, என்ன ராஜு? அது கம்ஃபர்ட் அந்த இதுக்காக ஸ்போர்ட்ஸ் மோடு. அண்ட் இந்த இடம் கூட ஓகே. ஆனால் இந்த வண்டியில் எங்களுக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இன்ஃபோடெயின் சிஸ்டம் தான் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல, ரொம்ப சின்னதாக ரொம்ப ஓல்டு மாதிரி மாடலாக இருக்குது. இன்ஃபோடெயின் சிஸ்டம் தான் இந்த காரில் அவ்வளோவா எங்களுக்கு அதுக்கப்புறம் பிடிக்காதது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கலாம். இன்னும் எதுவுமே வைக்கல, இங்கே கூட எங்கள் குட்டி குட்டி டாய்ஸ் வைப்பாங்க, அது நாங்கள் இன்னும் வைக்கல. அண்ட் மேலே இங்கே ஏதாவது தொங்க விடுவாங்க, தொங்க உள்ள ஃபாஸ்டாக இருக்குது. அண்ட் இன்னொன்று ஒரு காண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆக்சசரிஸில் பிரச்சனையாச்சு சொன்னேன் தெரியுமா, அதெல்லாம் வந்து எடுத்துருக்காங்க, ஃப்ளோர் மேட் அதெல்லாம் அவங்களே போட்டு அவங்களே எடுத்துருக்காங்க போல்.
இன்னும் அந்த ஃபிலிம் ஓட்டுனது வந்து பிரிச்சது லைட்டா தெரியுது. அது இல்லாம டெலிவரி எடுக்கிற ஒரு ஆர்வத்துல வந்துட்டோம் நாங்க. அவங்க இன்னும் எங்ககிட்ட சாரி கூட கேட்கல. எங்ககிட்ட கேட்காம எங்க கார் இப்படி பண்ணதுக்கு அது ஒரு எங்கள்கிட்ட ஒரு கஷ்டமான குமுறல்கள் இருக்கத்தான் செய்யுது. அண்ட் அதே மாதிரி வந்து சொல்லித்தரல. இந்த கார்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான், பிரேக் கழிச்சுட்டு 2 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே ஆஃப் ஆயிடுமா. ஃபர்ஸ்ட் டைம் அஸ்க்கு அவங்க சொல்லியிருக்கனால சொல்ல. டிரைவர் இது பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பவர் விண்டோ கண்ட்ரோலு இந்த மாதிரி லாக்கு எல்லாத்தோட கண்ட்ரோலும் இங்கே இருக்கு உங்களுக்கு. அண்ட் அதோட ஸ்விட்ச்லாம் சூப்பராக இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுவுமே இருக்கு. இங்கே மிரரை நீங்கள் எப்படி டிஸ்ட் பண்ணீங்கன்னா மிரர் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு சைட் மிரரும் முன்ன பின்ன வந்து வந்துடும். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் கப் ஹோல்டரு சாப்பிட்றதுக்கு இடம் அதெல்லாம் கூட ரெண்டு சைடுமே இருக்கும். நெக்ஸ்ட் பின்னாடி போய் பார்ப்போம். இங்கே ஆக்சுவலி நிறைய இன்னொன்று டாட்டாவில் என்ன பிரச்சனைனா இங்கேயும் லெதர்லாம் அவ்வளோவா இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லெதர் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு லெதர் இல்லை இங்கே. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பின்னாடி போய் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ டோரை திறந்தோடனே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலி ரெண்டு நாள் முன்னாடி எங்களோட ஒரு குட்டி பாப்பா, எங்கள் சொந்தக்காரங்க அண்ணாவோட குட்டி பாப்பா வந்து கை வச்சிச்சு டோரில், தெரியாமல் நான் மூடிச்சேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா கைக்கு எதுவும் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் கொஞ்சம் சாஃப்டாக வந்துட்டு வாங்கி தருது, அதை நான் சொல்லணும்னு நினச்சேன் இப்போதைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் சீட்டில் உட்காந்தோடனே என்ன உங்களுக்கு தெரியும்னா கம்ஃபர்ட். ஸோ மற்ற காரில் இல்லாத அளவுக்கு ஸ்பேஸிங் இங்கே இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நல்லா இந்த லெக் ரூம் அதெல்லாம் சூப்பராக வந்துருக்கு. அண்ட் அதை தாண்டி பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்க அந்த சீட், இது தான். இது எதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. ஷூ சாக்ஸ் வச்சு ஓ எடுத்துடலாமா, ஷூ சாக்ஸ் கூட வைக்க முடியாது ராடி. அண்ட் அப்படியே உள்ளே வாங்க. இது கொடுத்துருப்பாங்களா ஷூவில் கட்டுறதுக்கு லேஸு? அதே மாதிரி இருக்கு. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த லெதர் ஃபினிஷ் இருக்கும். உங்களுக்கு வந்து அதே மாதிரி கப் ஹோல்டர் இருக்கு, ஃபுட்டு வைக்கிற இடம் இருக்கு. அண்ட் இந்த ஸ்பீக்கர்லாம் வந்து சூப்பராக இருக்கு. எக்ஸ்ட்ரா மாத்தணும்னு சொன்னாங்க, ஆனால் தேவையில்லை, சூப்பரான இதில் தான் இருக்கு. அண்ட் இங்கே ஒரு லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது டோர் திறந்தோடனே வந்து அதுவே லைட் இருக்கு. இப்போ டோர் திறந்துருக்குல்ல அந்த டோர், அதனால தானாக இருக்கு. இங்கே பிடிச்சிக்கிறதுக்கான இதுவுமே இருக்கு, அதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இன்னும் சீட் இதெல்லாம் எடுக்கல நாங்கள். இது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொன்று ஒரு ரொம்ப விஷயம் பிடிச்சது என்னென்னா சைல்டு சேஃப்டி ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து 4 ஸ்டார் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்க உட்காந்தாங்களா கூட. ஸோ இது பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தை உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க, 3 சீட் பெல்ட் பின்னாடி வரும். அதை தாண்டி இந்த சீட்டை வேணால் இப்படி எடுத்திங்கன்னா இங்கே ஒரு கப் ஹோல்டர், அந்த கையை எப்படி வச்சுக்கலாம் நீங்கள் ஆம்ப்ரஸ் மாதிரி. ஸோ ஈவன் வென்யூ கூட நாங்கள் பார்த்தோம், சும்மா ஆக்சுவலி பார்த்தது இந்தியன் கார் இல்லைனா கூட அதை எதுக்கு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணேன். வென்யூவில் பார்த்தீங்கன்னா அந்த கப் ஹோல்டர்லாம் வந்து அவங்க கொடுக்கல. அண்ட் இது வந்து அதை விட பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த பேக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் பற்றி நான் சொல்லணும், வாங்க பின்னாடி போகும். அண்ட் நெக்ஸ்ட் திங் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது, 5 பேருக்குமே வந்து இருக்குது. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். எப்போ புழுங்குது இல்லை ஆக்சுவலி லுக் எப்படி இருக்குது? ஆமாம் சொல்லுங்க. ஆனால் கார் ரொம்ப பெருசாக தெரியும், அது எல்லாருமே பெரிய சீட்டு தான். பட் ஆனால் கார் வந்து படா பீகாக் மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேக்கு. நான் எப்பவும் போல் எல் ஓட்டி இருக்கேன். அண்ட் இது நல்லா இருக்கேன். எனக்கு இந்த இடம் ஆக்சுவலி இந்த காரில் பிடிக்காது, கொஞ்சம் நிறைய பிளாக்கிஷாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அண்ட் அதை தாண்டி இங்கே கேமரா எப்பவும் போல் எல்லாம் கேமரா இருக்குது, ரியரில் கேமரா இருக்குது, ஃப்ரண்டில் கேமராவே கொடுக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட் ஆடி ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிடுது, ஈஸியாக தான் இருந்துச்சு. அடா ஈஸியாக தான் இருந்துச்சுன்னா இப்படி பூத் ஸ்பேஸ் ஆனால் கொஞ்சம் கம்மி தான், ஆட்டோமேட்டிக்காக அதே ஓப்பன் ஆகலை, நம்ம தான் தூக்குற மாதிரி இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பூத் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி தான். இது எதுக்கு வச்சுருக்காங்க மேம்? ஓப்பன் பண்ணிட்டியா? ஏ என்னதுரா அது? அது ஓபன் பண்றதுக்காக, சேஃப்டி இதுக்காக. அப்படியே சரி, என்னமோ வந்து டோர் வந்து லாக் ஆகலனா நீ உள்ள இருந்து அத வெளிய அந்த சைடுல லாக் பண்ணி ஓபன் பண்ணு. சரி உங்களுக்கு காட்றனால தான் இதெல்லாம் ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கானே. சரி அத பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மினா, பட் ஆனா ஒரு குட்டி ஃபேமிலி தான் போறாங்கனா ஓகே. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இத தூக்கி இப்படி மேல போட்டு நம்ம இருக்குது ரெண்டு பேர். ஆமா இவ்ளோ பேர் பூட் ஸ்பேஸ்ல நீ என்ன வைக்க போற சொல்லு. சரி கரெக்ட் தான். அதே மாதிரி சீட்டை டவுன் பண்ணிட்டு இங்க பெட் போட்டுக்கலாமா சொன்னாங்க. அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா டயர் இருக்கும், ஸ்பேர் ஸ்பேர் வீல். ஆமா இப்படியே தரந்து கூட பாத்துக்கலாம் என்னென்ன இருக்குன்னு. அண்ட் இதை வேணும்னா கூட நம்ம ஒரு ஸ்டெப் வந்து டவுன் பண்ணி போட்டுக்கலாம். ஆமாம் அதுவும் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த காரை பற்றி. இந்த கார் நான் வாங்கினதுக்கான ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோ என்ன வாங்கணும், அதான் ரீசன். ஒன்று வந்து சேஃப்டி சொல்ல மறந்துட்டு, இந்த ஸ்பாய்லரு. எதுடா ஸ்பாய்லர்? இதுதான் இந்த டாப் வேரியண்ட்ல மட்டும் தான் இந்த ஸ்பாய்லர் கொடுக்குறாங்க லைட்டோட. அதுக்கப்புறம் வேற ஏதாவது விட்டனா? அண்ட் இந்த ரூஃப் ரயில் வந்து அதிகமா இருக்கு.
ஃபிஃப்டிக்கு அப்புறம் இந்தியன் கார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லுக் வைஸ், ஏன்னா டாட்டா வந்து நாங்கள் வாங்காத காரணம் லுக் வைஸ்னால தான். ஸோ இன்டீரியரும் சரியா எக்ஸ்டீரியரும் சரி டாட்டாவில் வந்துட்டு அதாவது பஞ்சு அப்புறம் வந்து நெக்ஸான் அது ரெண்டும் அது கிடையாது. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் வந்துட்டு நம்பக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இன்டீரியரும் நல்லா இருக்குது எக்ஸ்டீரியரும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக வாங்கினது. வேறு ஏதாவது ரீசன் இருந்துச்சாடா? வேறு எதுவும் பெருசாக ரீசன் இல்லையே. ஓகே, அண்ட் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வருது, ஏன்னா நம்ம பட்ஜெட் வந்து ஆக்சுவலி 10 தான். கொஞ்சம் கொஞ்சமாக போனோன்னே இது ஓகேவா ஆயிடுச்சு, அதனால தான் நாங்கள் இது வாங்கினோம். அண்ட் இப்போ வாங்கினதான் தெரிஞ்சது கொஞ்சம் பெரிய கார் மாதிரியே இருக்குது. அண்ட் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, ஏன்னா பெரிய காராக தான் இருக்குது. பெரிய கார் தான். ஸோ ட்ராவல் பண்ணி போகும்போது ஜாக் அதெல்லாம் அவ்வளோவா ஃபீல் ஆக மாட்டேது. ஏசி மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பின்னாடி கொடுக்கல, மைலேஜ் ஒன்று ஏசி பின்னாடி கொடுக்கலாம் நல்லா தான் வருது. வேற பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸானில் பார்த்தீங்கன்னா அரேட்டட் சீட்ஸ் வந்து இருந்துச்சு, இதில் வந்து அது கிடையாது. பட் ஸ்டில் வந்து சீட் பார்க்க இதுவே நார்மலாக நல்லா இருக்கும். வேற ஏதாவது மைனஸ்? வேற ஏதாவது நான் இப்போ தான் ஓட்டிட்டு அதான் நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட்ல கார் பார்க்கிங் அந்த இது இல்லை, ரியர் கேமரா. ஆனால் வென்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்டில் வந்து டேஷ் கேம்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை டேஷ் கேம்லாம் இல்லை, அது ஒன்று ஃப்ரண்ட்ல பார்க்கிங் ஒரு கேமரா கொடுத்தாங்கன்னா ஃப்ரண்ட்ல புதுசாக ஓட்டுறப்ப அதனால தான் ஃப்ரண்ட்ல ரெண்டு மூணு இது ஆயிடுச்சு. ஸோ இந்த காரில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிச்சு என்னென்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இதை விட தான் பெஸ்ட் கார் வேற ரேஞ்சுக்கு இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் என்னோட ஃபஸ்ட் கார் நான் ரொம்ப ஹாப்பியாக வாங்கினேன். ஸோ இந்த டூர் உங்களை கூட்டு போனதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா நாங்கள் வாங்கினதுலேருந்து எல்லாரையும் ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகிறோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு அப்படின்னு நாங்கள் விசிட் பண்ணோம். உங்களால் விசிட் பண்ண முடியாது இத்தனை பேரை, அதனால் உங்களுக்காகவே இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நீங்களும் ஹாப்பியாக இருந்தீங்க, நிறைய பேர் கங்க்ராச்சுலேட் பண்ணீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அக்சசரிஸ் எதாவது போட போகிறோம். ஸோ அதுக்கு எதாவது சஜஷன் இருந்தால் கொடுங்க, நான் என்ன ஜிபி ரோடு தான் போகலான்னு இருக்கேன். ஸோ அதுவும் எப்படி கம்பேர் பண்ணி நான் என்னன்னு சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வரட்டா.